ஹலோ வாசன், நான் ராமநாதன் பேசுறேன். ம், சொல்லுங்க. உங்க சின்ன பையன் ஜீவாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதா பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? என்ன, ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு இப்படி வெளியில போயிருக்காங்க. நான் வந்ததும் கால் பண்ண சொல்றேன். சரிம்மா. ஹலோ ஸ்வேதா. சொல்லுங்க சித்தி. அம்மாக்கு போன் பண்ணேன், அம்மா எடுக்கல, லேண்ட்லைன் வேற வெயிட்டிங்ல இருக்கு. அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி, போன கொஞ்சம் அம்மாட்ட கூட. நான் வெளியில இருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடட்டுமா? ம், சரி. ஹலோ. என்ன கார்த்தி, ஜீவா? ஆமாங்க, ஜீவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன போ, அதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்கல்ல, அப்புறம் இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். அடுத்தவங்க விஷயத்த தலையிட்டு இருந்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்ல? இல்ல கார்த்தி, இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல எங்களுக்கு நீங்க ஆறுதல இல்லைன்னா கூட பரவாயில்ல, நடந்ததை பத்திய கேட்டு எங்களை கஷ்டப்படுத்தாமையாவது இருங்க, அது போதும். தயவு செஞ்சு போன வைங்க. ராஜி, இத்தனை நாளா அந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல காணாம போன மாதிரி இருக்கு. இந்த ஒரு நாள் நம்ம குடும்பத்தையே எப்படி தலைகளை புரட்டி போடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருத்தர் கஷ்டத்துக்கு இன்னொருத்தர் ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம இருக்கோம். இதுல உன்னை எப்படி தைரியம் சொல்லி தேத்துறதுன்னு எனக்கு புரியல ராஜி. யாரு என்ன சொன்னாலும் என் மனசு அவ்வளவு சீக்கிரத்துல சமாதானம் ஆகாத. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு சந்தோஷம் கூட பட முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்ல ராஜி. சம்பந்தமா பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? இல்லங்க, தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி ஏமாறுறதும் தப்புதான். யாரு என்ன சொல்லியிருந்தாலும் ஆர்த்தியையும் அவங்க அம்மாவையும் நம்பி ஜீவாவை நான் கல்யாண மாப்பிளையா மணமேடையில உட்கார வச்சிருக்க கூடாதுங்க. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவு இப்ப நம்ம ரெண்டு பசங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. கார்த்திக்கும் சரி, ஜீவாவும் சரி, ரெண்டு பேருமே நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக என்ன நம்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷமா அமையாம இருக்கிறதுக்கு இப்போ நானே காரணமாயிட்டேங்க. நீ ஏன் ராஜா அப்படிலாம் நினைக்கிற? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னாயிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல கூட இங்க தெம்பில்லாம இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காதுமா. இப்பேற்பட்ட விஷயத்துக்கும் காலம்தான் மருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்ப விஷயமும் காலப்போக்குல சீக்கிரமே சரியாயிடுன்னு நம்ம நம்புவோம். நீ தைரியமா இரு ராஜா. நானும் அப்பில இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன போச்சுன்னு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அத நினைச்சு சந்தோஷப்படலனா கூட பரவாயில்ல. இப்படி எழ விழுந்த வீடு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு பாக்க நல்லா இருக்கே. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா? உன்னால நம்ம குடும்பமே சீரழிஞ்சு போய் நிக்குது. இந்த நிலைமையில எப்படி எந்த கவலையும் இல்லாம உன்னால இப்படி பேச முடியுது? உன்னையும் ஒரு மனுஷியா நினைச்சு சம்பந்திக்கிற அந்தஸ்தோட அந்த வீட்டுல தங்க வச்சதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேல. அவங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு எப்பேற்பட்ட நன்றிக்கடனை காட்டிட்ட. கொஞ்சம் கூட நம்மள அந்நியமா நினைக்காத அந்த குடும்பத்துக்கு கூட இருந்தே குளிபறிச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு கேவலமான ஜென்மண்டி. உன்ன மாதிரி கேடுகட்ட ஒரு ஜென்மத்தோட குடும்பம் நடத்தினத நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு. விட்டா போதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு வக்காலத்து, நீங்க இவ்வளவு வக்காலத்தை வாங்கி பேசுற அளவுக்கு அவங்க ஒண்ணு நல்ல குடும்பம் கிடையாதுங்க. கார்த்திக்காக என் பொண்ண பாக்க வந்துட்டு கடைசி நேரத்துல வானத்தை கட்டிட்டு போனவங்க தானே அவங்க. நல்லவங்களாம் சமமா பார்த்தாங்களாம் எவ்வளவு பேச்சு. எவ்வளவு பெரிய துரோகத்தை என் பிள்ளைக்கு அவங்க பண்ணிருக்காங்க. அந்த துரோகத்துக்கு பிராயச்சித்தமாதான் ஜீவா ஆர்த்தி கழுத்துல தாலி கட்டணுங்கிறது விதி. கூட்டு சேர்ந்து எல்லா சதிவேலையும் பண்ணிட்டு இப்ப விதி மேல பழி போடுறியா? உனக்கெல்லாம் வெக்கவே இல்ல? நீ செஞ்ச பாவம் எல்லாம் எங்க தலையில தாண்டி விடியும்? இதெல்லாம் எங்க போய் தொலைக்க போறமா தெரியல. உன்னோட பேராசைக்காக எல்லாரும் முன்னாடியும் இப்படி நான் தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சே. எதுங்க பேராசை? சும்மா வாய்க்கு வாய் பேராசைங்கறீங்க. நான் பெத்த புள்ள நல்லா வாழணும்னு நினைச்சு நான் செஞ்சதெல்லாம் பேராசையா தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணுக்கு நல்லது நினைக்கிற எந்த தாயும் செய்யற காரியத்தை நீ பண்ணிருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இதுல நியாயம் வேற பேசுறியா? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் ஏ மனசுக்கு நியாயம்னு பட்டதை தான் நான் செஞ்சேன். வானத்திய மட்டும் நல்ல வசதியான வீட்டுல வாழ குடுப்பீங்க, அவ நல்லபடியா வாழ்வா. ஒரு புள்ள நல்லா வாழறத பாத்துட்டு இன்னொரு புள்ளைய மட்டும் கஷ்டப்படுற வீட்டுல குடுத்து என் புள்ள கால பூரா கண்ணீர் வடிக்கிறத பார்த்து நானும் கண்ணீர் வடிக்கணுமா? வானத்தி மேல எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. அவள மாதிரியே என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல குடும்பம் வேணும், நல்ல மாமியார் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இதெல்லாம் செஞ்சேன். இதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தப்பு இருக்கு வேற கேக்குறியா? ஏண்டி, ஆர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு உனக்கு ஆசை இருந்திருந்தா அதுக்கு முறப்படி நீ அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பொய் சொல்லி நாடகம் ஆடி என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்க. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணுக்கு பண்ண ஏன் பொண்ணுக்கு பண்ணேன்னு சொல்றியே. இப்ப ஒன்னால தாண்டி ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு. நீ எல்லாம் மனுஷியாடி. ஒரு அம்மாவா எந்த பொண்ணுக்கும் யாராலையும் செய்ய முடியாத துரோகத்தை நீ செஞ்சிருக்கிய. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. அழு, நல்லா அழு. இவ பேச்ச கேட்டு நீ ஆண்டதுக்கு காலம்புரா நீ அழுதுகிட்டா. உங்க அம்மா சொல்றதா வேதவாக்குன்னு அதை கேட்டு நீ நடந்தியே,
உன்னை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தியா? நீ படிச்ச பொண்ணு தானே, சொல் புத்தி இல்லைனாலும் கொஞ்சமாவது சுய புத்தி வேண்டாம். அவ உனக்கு நல்லது பண்றாளா இல்ல உன்னை நாசமாக்குறாளான்னு கூட தெரியாம அவ சொல்றதெல்லாம் கேட்டு அவளுக்கு தொலை போய் ஓ வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியே. என்ன உன்னால நானும் என் பிள்ளைகளும் என்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க போறமா தெரியல. என்ன விடுறி, உன்னை கல்யாணம் பண்ண கொடுமைக்கு ஆர்த்தி ஓ வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு நாங்க இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கத்தான் வேணும். ஆனா வானதி என்னடி பாவம் பண்ணா, அவ கடைசி வரைக்கும் ஆசிரமத்துல இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பா. எந்த பாவம் அறியாத அந்த பிள்ளைய ஓகிட்ட கூடாது சேர்த்த பாத்தியா? அதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நமக்கு குழந்தை இல்லாத குறைய தீத்து வச்ச சாமிடி அவ. ஓ சுயநலத்துக்காக அவ வாழ்க்கையை சேர்த்து இப்படி தெருக்கு கொண்டு வந்துட்டியடி. வாய மூடுங்க. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான். வானதி வானதி வானத்தின்னு நீங்க அவளுக்கு வக்காலத்தை வாங்க போய்தா? என் புள்ள வாழ்க்கைய பத்தி நான் கவலைப்பட வேண்டியதா போச்சு. அவளுக்காக இறங்கி நான் இவ்வளவு செய்ய வேண்டியதா போச்சு. ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புங்கிற மாதிரி இப்ப கூட பாத்தீங்களா? நீங்க வானதிக்காக தானே பேசுறீங்க, ஆர்த்திக்காக பேசலையே. அப்பா என்னப்பா, நீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு அம்மாவே சங்கடத்துல இருக்காங்கப்பா. இந்த நேரத்துல போய் நீங்களும் இந்த மாதிரி ஏன்பா பேசிட்டு இருக்கீங்க? நீ என்னமா இந்த இவளுக்காக பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? அந்த குடும்பத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த உன்ன இப்படி நிற்கதியா நிக்க வச்ச பாவி இவ. திரும்ப திரும்ப அதே வார்த்தைய சொல்லாதீங்க. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல, கெடுக்கவும் இல்ல. ஏ புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இத்தனை வருஷமா உன்னோட குடும்பம் நடத்துற எனக்கு ஓ புத்தி என்ன எனக்கு தெரியாதா? நீங்க ரெண்டு பேரும் கூட்டு களவாடித்தனம் பண்ணி சீரழிஞ்சது பத்தாதுன்னு என் பொண்ணு வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டீங்களே. உன்னை சுத்தி இருக்கிற யாருக்குமே உண்மையா இல்லாம அப்படி என்னதாடி நீ வாழ்க்கையில சாதிக்க போற? ஏன் வயிறு எரிஞ்சு சொல்றடி, பாரதிய தங்கமா வச்சு தாங்கின அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவளை இப்படி தலைகுடிய வச்ச பாவம் எல்லாம் உன்ன சும்மா விடாதடி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த பூஜையை வச்சுக்கிட்டு நாங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்போம்? உன்னால என் பொண்ணோட வாழ்க்கையும் எனக்கு இருந்த மான மரியாதையும் எல்லாம் நாசமாயி போச்சுடி. எனக்கு வல்ல ஆத்திரத்துக்கு உன்னை என் கையாலே கொல்ல விட என் கோபம் தீராது. என்ன காரியம் செய்யறீங்க? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க? என்ன உசுரோட இருந்து என்னென்ன குடும்பம் எல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல. ஒரு குடும்பத்துல பொம்பளை சரியில்லைன்னா அந்த வீட்டு ஆம்பளைக்கு எங்க போனாலும் மரியாதையும் கிடைக்காது, நிம்மதி இருக்காது. அப்படி ஒருத்திய கட்டிக்கிட்டா வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். இவளால வர்ற பிரச்சனைக்கெல்லாம் தினம் தினம் அழுகிறத விட இவ செத்து தொலைஞ்சா ஒரே நாள் அழுது புடிச்சிடலாம். நடந்ததெல்லாம் நினைச்சு உங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியுது.
அமுதா இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கும் போது அதை நீங்க எடுத்து சொல்லி அதுக்கு புரிய வைக்கிறது விட்டுவிட்டு கோபத்துல இப்படியா நடந்துக்கிறவங்க? ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க அவன் சின்ன குழந்தையா? இப்ப வரைக்குமே அவ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இவளோட குறுக்கு புத்தியால ஏன் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாயி போனதான் மிச்சம். அப்படியெல்லாம் ஆண்டவன் உங்க பொண்ணுங்களை கைவிட்டுற மாட்டாங்கயா. ஏதோ நம்ம கெட்ட நேரம் நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இந்த நிலைமையும் சீக்கிரமே மாறுமியா? எல்லா தப்பும் அமுதா மேலதான்யா. அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட இறக்க குணம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கெல்லாம் உங்க பொண்ணுகளை அவங்க கைவிட்டுற மாட்டாங்க. எப்படியும் உங்க பொண்ணுகளை அவங்க மருமகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வரைக்கும் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜீவா, ஆர்த்திய வெளியில போ சொல்டா. இந்த ஃப்ராடுங்க நம்ம பக்கமே வரக்கூடாது. உனக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இன் யோர் ஓவர். இப்ப நீ அப்போ போறியா இல்ல உன்னை கழுத்த புடிச்சு வெளியே தரத்துவா? வானதி, காஃபி கொண்டு வாமா.